அதிசய அற்புதம் நடந்தது, இன்னைக்கும் அற்புதம் அதிசயம் நடந்திருக்கு, நாளைக்கும். நகரம் முதல் கிராமங்கள் வரை, அதுவும் கிராமங்கள்லயும் குக்கிராமங்கள் வரை ஊடுருவிருக்கு ரஜினி மக்கள் மன்றம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது இந்த கொரோனா வைரஸ்னால ஊரடங்கு மே 3 வரையும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ எப்படி மக்கள் சர்வேல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதட்டத்தின் உச்சிக்கு சென்ற ரஜினி மக்கள் மன்றத்தினர் எல்லா இடங்களிலும் சாரமாரியாக மக்கள் பணியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு வந்துகிட்டு இருக்கிற தகவலே. இப்போ நீங்கள் நம்மளுடைய சேனலை ஒரு 15-20 நாள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போதும், எல்லா ஏரியாக்கள்லையும் நடைபெற்ற ரஜினி மக்கள் மன்றத்தின் செயல்பாடுகளை நம்ம கொண்டு வந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஆரம்பத்தில் நிறைய நகர்மன்றத்தில் நகர்ப்புறத்தில் இருக்கிற நிகழ்வுகள் தான் நம்ம பதிவிட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ நகர்ப்புறத்திலேருந்து கிராமங்கள், கிராமங்கள்லேயும் குக் கிராமங்கள் வரையும் ரஜினி மக்கள் மன்றத்தின் அந்த வேன் போய் நிற்கிது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒளியை ஏற்படுத்தியதாக தான் இருக்குது. இப்போ இந்த நிகழ்வு எங்கே நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது இது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, அங்கே தான் ரஜினி மக்கள் மன்ற இளைஞரணி சார்பில் இலவச காய்கறிகள். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கண்டியாநத்தம் கிராமத்தில் ரஜினி மக்கள் மன்றம் இளைஞரணி சார்பில் கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பத்திற்கும், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பத்திற்கும் இலவச காய்கறிகள் வழங்கப்பட்டன. இதில் ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட இளைஞரணி செயலாளர் கார்த்திக், பொன்னமராவதி இளைஞரணி ஒன்றிய செயலாளர் பெரிய சுப்பையா, கண்டியாநத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பு நடத்தி காட்டினார்கள். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ரவி, ஒன்றிய இணைச் செயலாளர் ஆறுமுகம், ரஜினி பாபு மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். அதாவது இது பொன்னமராவதி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற கண்டியாநத்தம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்குங்க. அதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஜாதி மதம், அரசியல், ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இன மொழி, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இயங்கும் ஒரு இயக்கம் தான் ரஜினி மக்கள் மன்றம் அப்படிங்கிறது. இங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்கிற இந்த நிகழ்வின் மூலமாக ரொம்ப அற்புதமாக அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க நிர்வாகிகள்லாம். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரஜினி அந்த அவர்களை எல்லோரும் நேசிப்பாங்க, அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் அவர்களும் எல்லோரையும் நேசிப்பார். அவருக்கு ஜாதி மதம் இனம் மொழி அந்த எந்த பாகுபாடும் கிடையாது, மக்களை நேசிப்பதே தன்னுடைய கடமை அப்படின்னு அவர் வச்சிருக்கிறதாரோ என்னமோ, மக்கள் எல்லாமே அவரை நேசிக்கிறாங்க. அதனால் இந்த இக்கட்டான சூழலில் ரஜினி மக்கள் மன்றத்தின் மூலமாக தமிழகம் முழுவதுக்கும் ஒரு நம்பிக்கை ஒளியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் இந்த கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கிற அந்த நிர்வாகிகளை நீங்கள் பாராட்டுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பாராட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர் அப்டேட்டுகள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது தான்.